யுக்ரைன் போர் தொடங்கிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ள யுக்ரைன் போலாண்ட் எல்லை பகுதியில் குவிந்தனர். அகதிகளாக குவிந்த ஆயிரக்கணக்கானோர் உணவில்லாமல் தவித்தனர். வருத்தமான இந்த செய்தி லண்டனில் வசிக்கும் பரசுராமன் தாஸ் என்பவரின் காதுகளை எட்டியது. அயர்லாந்தில் பிறந்த பரசுராமன் 70 வருடங்களுக்கு முன்பு ஹிந்துவாக மாறி இஸ்கான் என்னும் அமைப்பில் சேர்ந்தார். முட்டையடித்து வேஷ்டி கட்டி நெற்றியில் குங்கும பொட்டு இட்டு அவர் ஒரு இந்தியர் போலவே தோற்றமளிக்க ஆரம்பித்தார். 1988 ஃபுட் ஃபார் ஆல், உணவு அனைவருக்காகவும் என்ற அமைப்பை நிறுவினார் பரசுராமன். இப்பொழுது ஜனங்கள் உணவுக்காக தவிக்கிறார்கள் என்பதை தெரிந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யுக்ரைன் போலாண்ட் எல்லை பகுதிக்கு புறப்பட்டார். போகிற வழியில் இன்னும் சில இஸ்கான் சகாக்கள் வண்டியை ஏறினர். ஒரு ரயில் நிலையத்தில் அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டது. பசியில் வாடிய வயிறுகள் உணவு பெற்று சந்தோஷம் அடைந்தன. நல்ல உள்ளங்களின் இந்த அரும்பணியால் பிறப்பிக்கப்பட்ட அலைகள் பக்கத்தில் உள்ள அலுவலகங்களில் பணி செய்து வரும் பெண்களின் நெஞ்சங்களையும் தொட்டன. அவர்களும் நேரம் கிடைக்கும் போது உதவிகரம் நீட்டினர். இவ்வாறு கிருஷ்ண பெருமான் தன் மக்களுக்கு உணவு சேர்க்க வழிவகுத்தார்.